வணக்கம், நான் சவிதா பி ராஜேஷ். காந்திபுரத்தில் இருக்கேன். ஒரு ஒரு 10 to 15 வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம். போட்டு 2 மாதம் ஆச்சு. இப்போ ஆல்ரெடி 3 to 4 வெஜிடபிள்ஸ் ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்குது. சிலனா பண்ணிட்டோம். எல்லாமே நல்லா தான் வளர்ந்துட்டுருக்குது. அதுவும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, வெஜிடபிள்ஸ்க்கு என்னென்ன பண்ணணும், சீட்ஸில் எப்படி போடணும், எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணணும், ஃபஸ்ட்டு அவங்க எங்களுக்கு இது அமைச்சு கொடுக்கும்போதே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மாதிரி ஃபாலோ பண்ணோம். டெய்லி 2 times வாட்டர் பண்ணுறோம், ஸ்ப்ரிங்கிள் வாட்டர் தான். ஸோ மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நான் இதுக்கு முன்னாடி எந்த வெஜிடபிள்ஸும் நாங்கள் வீட்டில் போட்டு எடுத்ததில்லை. ஸோ அதனால் எனக்கு பேசிக்காக இதுதான் பண்ணணும் அப்படின்னு தெரியல. பட் இப்போ அவங்க சொன்னதுக்கப்புறம் எனக்கு பெருசாக டிஃபிகல்ட்டி இருக்கிற மாதிரி தெரியல. அவங்களே எல்லாம் போட்டு கொடுத்துட்டு போயிடறாங்க. ஜஸ்ட் நாம் வந்து அந்த வெஜிடபிள்ஸ் ப்ளக் பண்ணுறோம், அவ்வளோதான், வாட்டரிங் பண்ணுறோம். ஸோ பெருசான டிஃபிகல்ட்டிஸ் இல்லை. மேபி அந்த இன்ஃபெக்ஷன் வெஜிடபிள்ஸ்க்கானால் அதை மட்டும் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டால் மற்றபடி இதில் ஒன்றும் பெருசாக டிஃபிகல்ட்டிஸ் இல்லை. இது வரைக்கும் வெண்டைக்காய் அவரைக்காயெலாம் எடுத்திருக்கோம். வெண்டைக்காயெலாம் கண்டிப்பாக வீட்டில் நாங்கள் ஒரு 10 bags கிட்டே போட்டோம் வெண்டைக்காய். இது வரைக்கும் 6 பேர் கண்டிப்பாக வீட்டில் சாப்பிட்ற அளவுக்கு ஈல்ட் வந்துருந்துச்சு. நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். அவருக்கும் அதே மாதிரி தான், ஒரு 4 பேர் பொரியல் செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. வி ஆர் ஹேவிங் அ ஹெல்த்தி வெஜிடபிள்ஸ் டெய்லி.